holy bath, holy travel, confirmation, unity. எப்படி நம்ம மன்னிச்சனா நமக்கு ஒப்பரவு அது புரிய பயன் ஒப்பரவு வைத்து சென்னையில் எங்களோடு பல வெண்டிகாஸ் பாஸ்டர்ஸ் பார்த்தேன் என்னோடு ஒரு நாளைக்கு நாளைக்கு அஞ்சு பேரையும் பார்த்துருவாங்க கிட்டத்தட்ட 500 பேர் வடசிலையில் இப்போ விழுக்காடு கிறிஸ்தவம் விட்டுருப்பாங்க நிறைய சிலர் ஐயா கிறிஸ்தவ மக்கள் பண்ணிட்டாங்க நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கரை எல்லாம் திருச்சி வரும் அதில் ஓகே சொல்வார் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் மேலும் எந்த ஐக்கியத்தை கேட்டால் தங்கப்பட்டை முயற்சி ஒருத்தர் சொல்வார் தங்கப்பட்டை இழந்து ஒருத்தர் தங்கப்பட்டை தெரிஞ்சு ஒருத்தர் தங்கப்பட்டை வளர்த்து இன்னொருத்தர் வடநிலை என்னது எதுக்கு மீட்டிங்கும் பாஸ்டர்ஸ் ஐக்கியம் அது எத்தனை பேர் எதுக்குதான் மீட்டிங்கன்னா உங்கள் தங்கப்பட்டை ஆரம்பித்தோம் அதில் செலெக்ஷன் முடிச்சு பழைய கரைகளை மாற்றினாங்க அவர் உடனே தங்கப்பட்டை மேற்கு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருத்தர் அந்த 2 வருஷம் அவன் எலெக்ஷன் வந்துச்சு அவர் கிழக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தலைவர் ஒரு கருத்து சொல்வதற்கு இன்னைக்கு திருச்சபையில் எத்தனை பிரிவுகள் ஒருத்தர்னா கிறிஸ்து தான் தலைவர் கிறிஸ்துவின் திருச்சபையா இருந்தா கிறிஸ்துவின் நாமத்தில்தா ஞானசாரம் ஒருத்தர்னா மைத்திக யெகோவா விட்னஸ் தான் ஒருத்தர் பரிசுத்தமையாக திருச்சபையா பிதா குமார் பரிசுத்தமை திரியே நாமம் ஒருவேளை அந்த நாமம் தான் நம்முடைய திருச்சபை ஒரு வேளை பிரிவினை நியாயத்தை காணப்படுது இன்னைக்கு திருச்சபையில் ஒருவேளை பிரத்யேகோசை திருச்சபை எப்படி இருக்குன்னா இந்த மெயின் திருச்சபை நம்ம போட்ட காணிக்கையே 80% போர்த்துக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டாங்க எதுக்கு அதிகாரத்துக்காக அவங்க செலுத்த அதிகாரத்துக்காக நாமும் துணை போய் கொண்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு மெயின் திருச்சபையில யார் தெரியுமா தலைவர் ஒரு ஜட்ஜி தான் தலைவர் ஒரு இட்டே ஜட்ஜி தான் சான்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு ஆயிரம் தான் திருச்சபை தலைவர் ஒரு பிஷப் தான் திருச்சபை தலைவர் ஆனா ஒரு மெயின் திருச்சபையில ஏற்கனவே சொத்துக்கள் மெயின் வாங்கி போட்டான மிஷரி இங்கிலாந்துல இருக்க மக்கள் காணிக்க கொடுத்தாங்க அதை மனதை வாங்கி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு யாரு தலைவர் இருக்கு ஒரு இட்டே ஜட்ஜி இதற்கு வழிவகுத்தது யார் ஒருவேளை ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு புதிய கோயில் மழைப்பட்ட மக்கள் இருக்கும்னா இதை நம்ம செய்ய முடியுமா செய்வோமா ஏற்றி கொள்வோமா இதே நீ வேலைக்கு ஆயிரம் அந்த 1000 வழி அனுப்பிடுவாங்க ஒரே ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ட்ரெஷர் போஸ்ட்டுக்காக திருச்சபை ரெண்டா இருக்கும் இன்னொரு செக்ரட்டரி யாரும் வரணும்னா என்னுடைய மாமாவும் மச்சாமா என்னுடைய அண்ணனும் தம்பியா திருச்சபை ஆகும் 2 வருஷம் இருக்கட்டுமே ஒட்டு கொடுக்க மனப்பாட்டை அனுப்பியே இதை மாற்றிக்கிட்டு ஏற்பட்டிருக்கிறார் ஒருத்தர் சிஎஸ்ஐ இல்ல வேற திருச்சபையா சொல்லிட்டு இருக்காங்க சிஎஸ்ஐல வேற திருச்சபை இருந்தான் ஆனால் ஏற்பத்தோடு இந்த தலைப்பு இருந்தாரா எனக்கு தெரியல ஆனா கொடுக்கப்பட்ட உடனே இந்த தலைப்பிற்கு உருவானது வாட்ஸ்அப்ல அனுப்பினபோது ஒருவேளை நீங்க 24 திருச்சபை தலைப்பு என்னன்னா முதியோர்கள் பற்றி பேசணும் செப்டம்பர் 27 நீ பரிசுத்தவான்களுக்கு போகாமல் அநீதிக்காரர்களுக்கு போகவேன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் அந்த பகுதி இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வரலாறு இருக்கார் ஒரு அம்மா சொன்னாங்க காஞ்சிக்கு போயிட்டு இருந்தா ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் வீட்டையும் பிடிச்சிருந்தா கல்லூரிக்கு போயிடும் ஒருத்தர் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாரு 40 நாள் பயணம் போயிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது சர்வீஸ் படத்தில் வணங்கினா பதிவு சொன்னாரு நம்ம
விசுவாசம் வச்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக புதிய வீட்டுக்கு போய் வந்தா புனித பயணம் புனித பயணத்துக்கு அழைக்கிறான். ஆனால் அது புனிதம் இல்லைங்க, புனிதம் நம்ம மன்னிச்சு என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு என் சகோதரோடு என்னுடைய நண்பர்களோடு என்னையோடு பணிசி மக்களோடு இந்த சமூகத்தோடு நமக்கு ஒவ்வொரு இல்லைன்னா நீங்கள் நான் பகவத்துக்கு போக முடியாது. அது மட்டும்தான் போலி வாக்கு, அதுதான் போலி ட்ராவல் அனுப்புங்களே. அப்படிப்பட்ட புனித பயணத்துக்கு அடைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை நீங்கள் நானும் ஏதோ வேதாமத்தை வாசிக்கிறோம், அந்த புனித பயணம் நமக்கு இருக்கு, அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு.